ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு நிற்கிற பாவிச்ச நாலு ஆட்டோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிது, இந்த ஆட்டோ எல்லாம் எத்தனாவது ஓனர், ஃபைனல் ப்ரைஸ் இதுக்கு எவ்வளவு, லீசிங் எல்லாம் இதுக்கு எவ்வளவு போடலாம்னு சொல்லிட்டான். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆட்டோட கண்டாக்ட் நம்பர் ஆட்டோலேயே போட்டுக்கிறாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, இதை பற்றி ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆட்டோ பற்றி தான். QB 8794 நம்பர் இருக்கிற இந்த ரெட் கலர் ஆட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் 2005 இந்த ஆட்டோ வந்தது. இந்த ஆட்டோவுக்கு சேல் பண்ணுறவங்க, இந்த ஆட்டோவை சேல் பண்ணுறவங்க சொன்ன ப்ரைஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நானாக நேரடியாக ஒன்றுமே சொல்லலை, அவங்க சொன்ன ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ் 2005 வந்த இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ் 1,30,000 ரூபா. இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை, நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட கண்டாக்ட் நம்பர் இந்த கண்ணாடியிலே ஒட்டிருக்கிறாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணியே நீங்கள் கலைக்கலாம். நீங்கள் பார்த்துக்கொண்ட ஆட்டோக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் 1,30,000 ரூபா. இந்த ஆட்டோக்கு லீசிங் வசதி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், 4,00,000 வரை உங்களுக்கு லீசிங் இந்த ஆட்டோக்கு கிடைக்கும். மிச்சத்தை நீங்கள் அவங்கள்ட்ட ரெடி கேஷாக கொடுத்துட்டு 4,00,000 உங்களுக்கு லீசிங்காக இருக்கும். அதை நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ உங்களுக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளோ வருஷத்துக்கு லீஸிங்காக போட்டிங்கன்னு சொன்னால் கட்டுக்காசு மாதிரி மாதம் மாதம் நீங்கள் கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு, அதாவது 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிச்சிங்கன்னு சொன்னால் எடுக்கிற வாகனம் இப்போ எடுக்கிற இந்த ஆட்டோ கூட உங்களுக்கு லாபமாக இருக்கும். அவங்க சொன்ன ப்ரைஸ், இது நானாக எதுவுமே சொல்லலை, அவங்க சொன்ன ப்ரைஸ், இந்த ஆட்டோ வச்சு சேல் பண்ணியிருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஆட்டோ உங்களுக்கு கிலோமீட்டர் இல்லாமல் உங்களுக்கு நான் லைவாகவே வீடியோவில் காட்டுறேன். எதுவும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள்கிட்ட இப்படி ஆட்டோக்கள் விற்பனைக்கு இருந்தால் கூட நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த மாடல் ஆட்டோ இன்னும் குறைய ப்ரைஸில் இருக்குன்னு வச்சு அதை நீங்கள் விற்க விரும்பிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோ தேவைப்படுற ஆட்கள் உங்களை கண்டாக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆட்டோ பார்த்திங்கன்னா உள்ள சீட் வளமெல்லாம் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு ஆட்டோ பற்றி சொல்லியாச்சு, உங்களுக்கு எவ்வளோ எழுமோ அவ்வளோ ஆட்டோவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இது யாழ்ப்பாண டவுன், ஜாஃப்னா டவுனுக்கெல்லாம் இந்த ஆட்டோக்கள் நின்றது. ஒன்று இல்லை, சுமார் 4 ஆட்டோ நின்றது. நின்ற ஒரு ஆட்டோட ப்ரைஸ் இப்போ இந்த ஆட்டோவை பார்க்குறோம். ஆனால் அதில் நின்ற 4 ஆட்டோவில் ஒரு ஆட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5,50,000 ரூபாக்கும் ஒரு ஆட்டோ நிற்கிது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இந்த ஆட்டோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுமென்றக்காக தான் நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துருக்கிறேன். ஜாஃப்னா டவுனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக போய் இந்த ஆட்டோவை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் இது ரெட் கலர், இன்னொரு க்ரீன் கலர் இருக்குது, அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது பட்டர் கலர் ஆட்டோவும் நிற்கிது. எல்லாமே டோட்டல் 4 ஆட்டோ இருக்குது. ஒவ்வொன்று ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்க போகிறோம். புதுசாக எல்லாம் இந்த வருஷம் ஆட்டோ எல்லாம் வர சான்ஸ் இல்லை. ஆனால் மின்சாரத்தில் இயங்குகிற, அதாவது பேட்டரியில் இயங்குகிற ஆட்டோக்கள் நம்ம நாட்டில் இந்த வருஷம் வாரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிராண்ட் நியூவாக பேட்டரியில் இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் வாரத்துக்கு ரெடியாக இருக்குது. அப்போ ஆட்டோ பேட்டரியில் ஓட நீங்கள் ரெடின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணால் பிராண்ட் நியூவாக ஆட்டோ நீங்கள் எடுக்கலாம். எஸ் அதுக்கு பக்கத்தில் நிற்கிற பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஆட்டோ QD 1616 நல்ல நம்பராக இருக்கே. ஓகே, QD 1616 நம்பர் இருக்கிற இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ் 920,000 ரூபா. அவங்க சொன்ன ப்ரைஸ், இந்த ஆட்டோ விற்பனைக்கு வச்சுருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸை தான் நான் சொல்கிறேன். நான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஆட்டோவில் பார்ப்பீங்களோ எல்லாமே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எதுவும் குறைகள் இருந்துன்னு சொன்னால், குறைகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அது பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்ஸ் எல்லாம் டேமேஜ் தான் இல்லை என்று இல்லை, அவங்க அப்படியே வச்சு தான் சேல் பண்ண போகிறாங்க. இவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்கு 920,000 ரூபா. இந்த ஆட்டோக்கும் உங்களுக்கு 4,00,000 வரை உங்களுக்கு லீசிங் வசதி செய்திருவாங்க. மிச்சத்தை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கலாம். 4,00,000 நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு நீங்கள் லீசிங்காக மாதம் மாதம் கட்டு காசு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். எஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ஆட்டோ அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷன்லாம் சொல்ல மாட்டேன். நான் வீடியோ எடுக்க எனக்கே தெரியுது, பார்க்குற உங்களுக்கும் தெரியும். சூப்பர் குவாலிட்டின்னு சொன்னால் எனக்கு தான் நீங்கள் திட்டுவீங்க. எஸ் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் அவங்க ஒன்றுமே மாடிஃபை பண்ணலை. இப்படியே கொஞ்சம் சேல் பண்ண போகிறோம் ப்ரோ, எடுக்கிறவங்க பார்த்து ரெடி பண்ணட்டும், எடுக்கிறவங்க பார்த்து மாடிஃபை பண்ணட்டும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் செஞ்சோ இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி டெக்கரேஷன் செய்து எடுக்கிறவங்க செய்யட்டும் ப்ரோ. எனக்கு இது இந்த காசு வந்தால் காணும், இந்த அமௌண்ட்டு தான் நான் விற்கிறேன்னு சொல்லித்தான் இந்த ஆட்டோவை விற்கிறாங்க. 920,000 ரூபா நீங்கள் பார்த்த ஆட்டோ. மூன்றாவது பார்க்க போகிறது
HT 1369 நம்பர் இருக்கிற, நான் சொன்னேனே 550,000 ரூபா. எஸ் அதுதான் இந்த ஆட்டோ. சீரியஸ்லி 100% வேறு லெவல் என்னலாம் சொன்னால் எனக்கு திட்டுவீங்க. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுக்கு தேவைப்பட்டு சொன்னாலும் அவங்கள கண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எது தேவைக்கு ஆட்டோ வேணும்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணுங்கள். உள்ளே கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்காங்க, சீட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. முன்னுக்கு பின்னுக்கு சீட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக தான் இருந்தது, ஆனால் வெளியே தான் கொஞ்சம் டேமேஜ்களாக இருந்தது. நீங்களே பார்க்கும்போது தெரியும், நான் சொல்லவே இயலாது. வேறு லெவல் சூப்பர் ஒன்றுலாம் சொன்னால் செம்மையாக எனக்கு திட்டுவலும், அது எனக்கு 100% தெரியும். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஆட்டோவும் விரும்புகிறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. நம்ம கையில் எவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, அவ்வளோத்துக்கு நமக்கு எடுத்தால் கான் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் 550,000 ரூபா. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்டு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஆட்டோட ப்ரைஸுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்டு இல்லை. அவங்க சொல்கிற ப்ரைஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு கால் பண்ணி பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு ப்ரைஸை சொல்லுங்கள். சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோ விடுங்க. இல்லை கால் பண்ணி கேட்குறதுல ஒரு பிள்ளையும் இல்லைங்க, ஜஸ்ட்டு கேளுங்க. எஸ் கடைசியாக நாங்கள் பார்க்க போகிற ஆட்டோ QA 6083, செம்ம நீட்டாக நின்ற ஆட்டோ. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா இருந்தால் நல்லா இருந்தே சொல்லுவோம்ங்க, பிள்ளையாக இருந்தால் சரியில்லாட்டி நார்மலாக லைட்டாக சொல்லுவோம் சரியில்லைன்னு. எஸ் ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது QA 6083 நம்பர் இருக்கிற 2005 இந்த ஆட்டோ வந்தது. இந்த ஆட்டோக்கு இந்த ஆட்டோ விற்க போகிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் 1,50,000 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த பச்சை கலர் ஆட்டோக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் 2005 வந்தது. இதுக்கும் லீஸிங் வசதி செய்யலாம். இதுக்கும் லீஸிங் எவ்வளோ பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு 4-5 லட்சம் வரையும் அவங்க லீஸிங் வசதி செய்துடுவாங்க. மிச்சத்தை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும். சும்மா 2-3 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸிங் உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முதல் 10 லட்சம்னா நீங்கள் ஒரு வாகனம் அடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு லீஸிங் மட்டுமே அவங்க 6 அல்லது 7 லட்சம் வரையும் லீஸிங் தருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 2-3 லட்சம் கையில் கேஷாக கொடுத்தா காணும், மிச்சம் எல்லாமே லீஸிங்கில் போட்டுடலாம். ஆனால் இப்போ பார்த்திங்க சொன்னால் நீங்கள் எவ்வளோ கேஷாக கொடுக்குறீங்க அதுதான் லீஸிங்காக தரப்போகிறாங்க. அப்படி போச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரம். 10 லட்சம்னா நீங்கள் ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் 10 லட்சம் ரூபா கட்டாயம் ஒரு 4-5 லட்சம் ரூபாக்குள்ளே உங்களை லீஸிங் தருவாங்க. மிச்சம் நீங்கள் கட்டாயம் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும். சுமார் 3-4 வருடங்கும் போது இதெல்லாம் அப்படி தலைகளாக இருந்தது. இப்போ நாட்டோட பிரச்சனை ஒன்றுமே செய்யலாது. பார்ப்போம், கட்டாயம் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 ஆட்டோ தான் யாழ்ப்பாணம் டவுனுக்காக நிற்குது. கண்டாக்ட் நம்பர் நான் அவங்களுக்கு டிஸ்பிளே போடணுமென்று இல்லை, அவங்களே அவங்களோட கண்ணாடி முன்னுக்கே டிஸ்பிளே போட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவங்கள நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தேவையான ப்ரைஸுக்கு நீங்கள் கேளுங்க. அதில் கீழே ஏதாவது குறைகள், நான் சொல்லலாம் குறைகள்ண்டு எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க.